ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என் பொண்ணுக்கு புதுசாக வாங்கின நியூ டாய்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் ஸ்லைடிங் ஃபார் கிட்ஸ். இந்த டாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பொண்ணை வந்து நான் எப்போவுமே ஈவினிங் வந்து வெளியே வந்து விளையாட கூட்டிகிட்டு போவேன். அப்போது இந்த டாயையும் நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய்க்குவேன். இது கார்டனிங்க்கு வைக்கிற ஒரு பெஸ்ட்டான டாய் தான். இன்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாயோட மெட்டீரியல் பிளாஸ்டிக், லைட் வெயிட், அதனால் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வருஷம் இதில் விளையாடும் போது கொஞ்சம் பயப்பட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக வந்து கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அவளுக்கு. ஆனால் இதனோட சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக போயிடுச்சு. நாங்கள் வந்து நெட்டில் பார்க்கும்போது ரிவ்யூலையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இதை நான் சைஸ் மட்டும் கொஞ்சம் சிறுசு அப்படின்னு சொல்லி. நான் 2+ இயர் பேபி தானே, அதனால் வந்து அவ்வளோ பெருசாக வந்து பெரிய டாயாக இருந்துச்சுன்னா அவள் கொஞ்சம் விளையாட பயப்படுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நாங்கள் வந்து இது வாங்கினோம். பார்த்திங்கன்னா இதனோட சைஸ் வந்து ரொம்ப சிறுசு தான், பட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவங்க பயப்படாமல் வந்து நல்லா விளையாடுவாங்க. அதனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு டாயின்னு வந்து நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பயப்படுவாங்க. கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க வந்து செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஓனாக விளையாட ஆரம்பிச்சுக்குவாங்க. இந்த டாய் வந்து எப்படி இருக்குது, அதனோட மாடல் அதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். சைஸ் வந்து சிறுசு தான். இது வந்து ஸ்லைடிங் பார்ட்டு, பின்னாடி வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கை பிடிச்சி குழந்தைங்க நீட்டாக ஏறி விளையாடிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது பெஸ்ட்டு டாயாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு டாய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாய் வந்து டென்ட் ஹவுஸ் தான். இதை வந்து நம்ம ஏதாவது ஃபிட் பண்ணணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்களே ஆல்ரெடி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஹோல்டு பண்ணுற டைப் தான். நம்ம வந்து வேணுங்கும் போது எடுத்து விளையாடிக்கலாம். விளையாடி முடித்ததுக்கப்புறம் அதை நீட்டாக ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாதிரி டைப் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். வருஷத்துக்கு வந்து இந்த டாய் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எப்போவுமே வந்து 1 ஹவர் 2 ஹவர் வந்து டெய்லி வந்து விளையாட விடுவேன். ஸோ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணாவே வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வந்து பக்கத்தில் நின்றுக்குவா. நான் ஓப்பன் பண்ணி செட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளேயே அவள் உள்ளே பூந்துருவா. நெக்ஸ்ட்டு வந்து ரூஃப் வந்து நம்ம தான் செட் பண்ணணும். ரூஃப் வந்து ஒரு பட்டன் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபிட் பண்ணி விட்டுட்டால் போதும். பாருங்கள், நான் ஃபிட் பண்ணுற பாருங்கள். பெருசாக ஃபிட்டிங்கெல்லாம் இல்லை, ஒரு பட்டன் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபிட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பர்ஃபெக்டான டென்ட் ஹவுஸ் வந்து ரெடி ஆயிரும். உள்ளே வந்து இப்போ குழந்தைகளுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து மெயின் டோரு. நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜன்னல் மாதிரியே இல்லை டோரா, அதுலேயும் போயிட்டு வந்துக்கலாமான்னு தெரில. நாங்கள் எப்போவுமே வந்து உள்ளே வந்து ஒரு கிளாத்தை வந்து விரித்து விட்டுருவோம். கிளாத்தை விரித்து விட்டுட்டு இவளுக்கு தேவையான டாய்ஸ், வருஷத்துக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துருவோம் அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோஃபா எலிஃபேண்ட் டாய் தான். அது வந்து வருஷத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டாயை வந்து எப்போவுமே வந்து உள்ளே வச்சுருவோம். அது அது ஃபேஸ் வந்து எலிஃபேண்ட் மாடல் இருக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு நல்லா விளையாடுவா. ஸோ அதை வந்து எப்பவுமே உள்ளே வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு பிடிச்ச குட்டி குட்டி டாய்ஸு, பால்ஸு, அது எல்லாமே வச்சுருவோம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து விளையாடிட்டு வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் படுத்துக்குவா இப்படி. குழந்தைங்க வந்து வருஷம் மாதிரி ஒரு 5 பேர் வந்து தாராளமாக இதில் உட்காந்து விளையாடலாம். நானுமே சம்டைம்ஸ் வந்து வருஷத்தோடு உட்காந்து உள்ளே போய் விளையாடிட்டு இருப்பேன். நல்ல பெரிய ஹவுஸ் தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நல்ல பெரிய சைஸ் தான். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனோட சைஸ் எல்லாம் டைமென்ஷன் நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல இன்டோர் அவுட்டோர் ப்ளேக்கு வந்து செட் ஆகும். அது பிக்னிக்கெல்லாம் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாக சுற்றியுமே நெட்டு டைப் தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக.
இதனோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால் வந்து தண்ணி ஏதாவது சிந்திடுச்சுன்னா ஏதாவது ஆயிருமா பிஞ்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஃபுல் வந்து சேஃபாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே சுற்றியுமே வந்து நெட்டடு மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறக்காக. குழந்தைங்க விளையாடுறாங்களா, அதனால் வந்து சேஃப்டிக்காக நிறைய ஏர் சர்க்குலேஷன் வந்து இருக்கிறக்காக இந்த மாதிரி மாடல் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சோஃபா தான். இது வந்து சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனோட மாடல் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதனோட ஃபேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் மாடல் தான். எலிஃபெண்ட் ஃபேஸு நல்லா கொடுத்துக்கிறங்காட்டி குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. வருஷுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டென்ட் ஹவுஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவளே இது எடுத்துகிட்டு போய்க்குவா, இதை பார்த்துட்டு விளையாடிட்டு சிரிச்சுட்டு இருப்பாள். ஸோ வந்து இது சோஃபா தான், பட் வந்து விளையாடுறக்கும் யூஸ் ஆகிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். வந்து நம்ம பார்க்க போகிற டாய் வந்து ஸ்விங் டாய் தான். இது வந்து குழந்தைங்க வந்து 3+ இயர்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளே செல்ஃபாக வந்து அவங்களே விளையாடுறதுக்காக தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து உட்காந்துட்டு காலை வச்சு அமுத்துனா அது வந்து ஆடும், இல்லைன்னா அவங்களுக்கு அது தெரியலைன்னா நம்ம வந்து ஆட்டிவிடலாம். வருஷத்துக்கு வந்து இந்த டாய் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக் அப்புறம் அவளே வந்து நார்மலாக ஏறி வந்து விளையாடிக்கிறான். இதனோட டிசைனும் சரி மாடலும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி பேபி வந்து விழக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து உள்ளே வந்து பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க, கால் வைக்கிறதுக்கு, உள்ளே வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து சேஃபாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபுட் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாயில் வந்து முன்னாடி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஊட்டி விடும்போது வச்சுக்கலாம், அதுக்காக தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டாய் வந்து இப்படியே வந்து ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எல்லாம் ஃபிட் பண்ணணும். சைடில் வந்து போல்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும் இந்த ஷேப்பில். இந்த டாய் வந்து பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஓவரால் இந்த டாய் வந்து குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லா டாய்ஸுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வருஷுவோட அடுத்த டாய்ஸோட ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.